ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திபிஷ்டி சேனல் நம்ம ஒரு சேனலில் பார்லி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நார்மல் மெத்தடை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இந்த நார்மல் பார்லி கஞ்சியில் நம்ம வந்து இன்றைக்கி புதினா ஆட் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவ சொல்லி பார்த்துடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பார்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு பச்சை மிளகா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெறும் பேனில் எண்ணெயெலாம் விடாமல் இந்த பார்லியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இதை பொடி பண்ணிக்க போகிறோம் அந்த பொடியை வந்து நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி டூ மந்த்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வறுத்தாச்சு இப்போ லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வாசனை கிடைக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ம மிக்சியில் வந்து இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணியாச்சு இந்த பவுடர்லேருந்து நம்ம வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் கஞ்சிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு பச்சை மிளகா புதினா அப்புறம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கஞ்சியில் ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம கஞ்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கஞ்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் அந்த அளவுக்கு வந்து அந்த பா இந்த பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மின்ட் பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த பார்லி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரிடிக்ஷனுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஊருக்குலாம் போயிட்டு வந்தால் கால்லாம் வீக்கமாக ஆகிடற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு உடனடியாக அந்த வீக்கம்லாம் வற்றிவிடும் அவ்வளோ தாங்க நம்மளோட ரொம்பவே ஹெல்தியான பார்லி கஞ்சி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீ ஃபீட்பேக்ஸ் இருந்ததுனாலும் அதில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்